அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அமைச்சராக இருந்த காலத்திலேயே அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு வந்தன. வேலுமணி மீது அப்போதே எதிர்க்கட்சியாக இருந்த திமுக சென்னை கோவை மாநகராட்சி டெண்டர்களில் முறைகேடு செய்து 800 கோடி ரூபாய் வரை ஊழல் செய்ததாக லஞ்ச ஒழிப்பு துறையிலும் ஆளுநரிடமும் புகார் அளித்திருந்தது. ஆனால் அந்த புகாரில் மூகாந்திரமில்லை என நிராகரிக்கப்பட்டது. தற்போது திமுக ஆட்சிக்கு வந்திருப்பதால் லஞ்ச ஒழிப்பு துறையை முடக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 10ஆம் தேதி வேலுமணி தொடர்புடைய 60க்கும் மேற்பட்ட இடங்களில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டார்கள். சோதனையில் முக்கிய ஆவணங்கள், பத்திரங்கள், ஹார்ட் டிஸ்க் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டன. அவர் வீட்டில் வங்கி லாக்கர் சாவியும் கைப்பற்றப்பட்டது. இது தொடர்பாகவும் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. இதேபோல வேலுமணிக்கு நெருக்கமாக இருந்த நகராட்சி மாநகராட்சி அதிகாரிகளையும் ஆட்டம் காட்டி வருகிறார்கள். அந்த வகையில் தற்போது வால்பாறை நகராட்சி ஆணையாளராக இருந்த பவுன்ராஜுக்கு கட்டம் கட்டியுள்ளார்கள். இவர் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அரசு நிதியில் முறைகேடு செய்ததாக புகார் எழுந்தது. மேலும் ஒப்பந்ததாரர்களுக்கு டெண்டர் விடுவதில் காசு பார்த்ததாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் ஆறுமுகம் தேர்தல் ஆணையம் மற்றும் மாவட்ட ஆட்சியருக்கு புகார் அளித்தார். இதனையடுத்து நகராட்சி அலுவலகத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் கோவை மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் சோதனை நடத்தினார்கள். இதில் பவுன்ராஜ் அரசு விதிமுறைகளுக்கு மாறாக செயல்பட்டு 15 கோடி ரூபாய் முறைகேடு செய்தது தெரிய வந்தது. இது தொடர்பாக வால்பாறை நகராட்சி ஆணையாளர் பொறுப்பிலிருந்து பவுன்ராஜ் பணியிட நீக்கம் செய்யப்பட்டார். மோசடி தொடர்பாக பவுன்ராஜ் மீது கோவை மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் 2 வழக்குகளை பதிவு செய்தார்கள். சமீபத்தில் வழக்கை கோவை மாவட்ட குற்றப்பிரிவிலிருந்து கோவை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மாற்றி டிஜிபி அலுவலகம் உத்தரவிட்டிருந்தது. தற்போது கோவை லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் பவுன்ராஜ் மீது புதிதாக மோசடி ஊழல் தடுப்பு சட்டம் உட்பட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது.